ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்த ஒரு முதியவர் ஸ்ரீமடத்து வாசலில் சோர்வுடன் உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீ பெரியவாள் வாசற் பக்கம் எட்டி பார்க்கும் பொழுது அவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். பெரியவாள் அருகில் தரிசனத்துக்கு வந்திருந்த யாரோ ஒரு பக்தர் நின்று கொண்டிருந்தார். அந்த பக்தரிடம், நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியோ என்று கேட்டார் பெரியவா. பக்தருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. உத்தரவு பெரியவா என்றார் குழைந்தபடி. நீ போய் எட்டனாவுக்கு வெத்திலை சீவல் வாங்கிட்டு வந்து வாசற்படியிலே உட்கார்ந்திருக்கிற கிழவர்கிட்டே கொடு என்றார் பெரியவா. அந்த பக்தர் ஓட்டமாய் ஓடிப்போய் அருகில் இருந்த பெட்டிக்கடையிலிருந்து வெற்றிலை சீவல் வாங்கி கொண்டு வந்து இந்தாங்கோ தாத்தா என்று வயோதிகரிடம் நீட்டினார். முதியவருக்கு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம். ஒரு ராஜ்யத்தை கொடுத்திருந்தால் கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார் மாதிரி இருந்தது. வாயெல்லாம் பல். மகாராஜனா இருக்கணும், சௌக்கியமா தீர்க்காயுசா இருக்கணும், உன் குழந்தை குட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்கணும். காலையிலிருந்து வெத்தலை போடாமல் ரொம்ப தவிச்சுட்டு இருந்தேன். எழுந்து போகவும் முடியலை. கையில காசும் இல்லை. நீ மகாராஜனா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினார். பக்தர் உள்ளே சென்று பெரியவாளிடம் உத்தரவு நிறைவேற்றப்பட்டதை தெரிவித்தார். கிழவர் என்ன சொன்னார் என்று பெரியவா கேட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். நல்ல சமயத்திலே வாங்கி கொடுத்தியேன்னு ஏராளமாக ஆசீர்வாதம் பண்ணினார். மகாராஜனா இருந்தாரோ? ஆமாம் பெரியவா, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டார்கள் பெரியவா. பக்தருக்கு ஒரு ரகசியம் புரியவில்லை. அந்த முதியவர் வெற்றிலை சீவலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ரகசியமான உண்மை பெரியவாளுக்கு அரை கால் வினாடி பார்வையிலே எப்படி தெரிந்தது? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.